அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக அதிமுகவினுடைய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், வேட்பாளர்களின் தனி முகவர்களுக்கு அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் 1972 MGR தொடங்கப்பட்டதாகவும் இந்த இயக்கம் கண்ட முதல் வெற்றியே நாடாளுமன்ற மக்களவையின் திண்டுக்கல் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் வெற்றிதான் என்பது நினைவில் இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரும் அதிமுக அந்த சிறப்பான பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட வேண்டும் என உன்னத குறிக்கோளோடும் அராஜகத்திலும் வன்முறையிலும் கைதேர்ந்த திமுக மற்றும் பாஜக பல்வேறு முறைகேடுகளையும் தில்லுமுள்ளுகளையும் தாண்டி தமிழகத்தில் சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தேர்தல் பணியாற்றிய தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகளுக்கும் கோடான கோடி உடன்பிறப்புகளுக்கும் முகவர்களுக்கும் அதே போன்று கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவ்வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்து கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.